இனிய மாலை வணக்கம், இனிய காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நான் இப்போ இருக்கிறது வந்து திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றாம்பள்ளி ஒன்றியம் ராமநாயக்கம்பேட்டை அப்படின்ற ஒரு வில்லேஜில் நடக்கிற எடுத்துக்கட்டு அப்படின்னு சொல்கிற ஒரு மஞ்சு விரத்த நிகழ்ச்சி இப்போ நடக்க இருக்குது. அதுக்கான க்ரௌடை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ இன்னும் சிறிது நேரத்தில் இதற்கான மாடு விரட்டு மஞ்சு விரத்த நிகழ்ச்சி நடக்கும்போது இப்போ பாருங்கள். இந்த ராமநாயக்கம்பேட்டை வில்லேஜில் இந்த மஞ்சு விரட்டு எடுத்துக்கட்டு நிகழ்ச்சி வந்துட்டு ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுது. நேற்று நம்ம பார்த்து வந்துட்டு அவாரங்குப்பம்ன்ற வில்லேஜ், இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ராமநாயக்கம்பேட்டை வில்லேஜ் வந்து நடக்குது. இந்த மஞ்சு விரட்டு நிகழ்ச்சி எடுத்துக்கட்டு நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பான முறையில் நிறைய இருக்குது. அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் லைவ் டெலிகாஸ்டில். இங்கே இந்த ராமநாயக்கம்பேட்டை உள்ள வில்லேஜில் இந்த எடுத்துக்கட்டு மஞ்சு விரட்டு நிகழ்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுது. இதில்
எடுத்துக்கிட்டு மஞ்சு உரத்தை கட்சிக்காக மாட்டை வந்து கொண்டு வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த மாடு இந்த கும்பலை எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப பயப்படுது. இந்த கும்பலை எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப பயப்படுது. இதுக்கு இவன் வந்து போலீஸ் பாதுகாப்பு கூட வந்து பாதுகாப்பு ரெண்டு போலீஸ் கூட வந்து ராமநாயக்கம்பேட்டை ஊராட்சி மன்ற அலுவலகம் சமத்துவ பொங்கல் சுகாதார பொங்கல் விழா மட்டும் வந்து கொண்டாடுறாங்க. அந்த மாட்டை வந்து பங்கேற்பு நிகழ்ச்சியும் கொண்டு போறாங்க. அது எல்லா கும்பலையும் பார்த்து மக்களை பார்த்து ரொம்ப பயப்படுது. இதில் ஊரே கூடி இந்த மஞ்சு ஓட்டு நிகழ்ச்சி எடுத்துக்கட்டு அப்படின்ற ஒரு திருவிழா கொண்டாடுறாங்க. இது வந்து வருஷம் வருஷம் பொங்கல் முடிஞ்சு மூணு நாள் காணும் பொங்கல் அன்றைக்கு சிறப்பாக கொண்டாடப்படுது. எடுத்துக்கட்டு மஞ்சள் வட்ட நிகழ்ச்சிக்காக மாட்டை பறிச்சுட்டு போகிறாங்க. அதோடைய வீடியோ தான் அது. ஓகே நண்பர்களே, இப்போ ராமநாயக்கன்பேட்டை அப்படின்ற ஒரு வில்லேஜில் இருக்க மஞ்சு விரட்டு நிகழ்ச்சி மற்றும் எடுத்துக்கட்டு நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துடலாம். ஸோ இதோட இந்த வீடியோ காணொலியை நான் முடிச்சுக்கிறேன். இந்த காணொலியை எல்லாரும் தங்கள் நேரம் பார்க்காம காத்து அன்பு அளிப்பதுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.